அவளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஒளித்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு வாரமும் இதே நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேளுங்கள், அநேகர் கேட்க செய்யுங்கள். எங்களுடைய வெளியீடுகள் உங்களுக்கு தேவையானாலும் ஒளித்திலே பயன்படுத்த விரும்பினாலும் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தனமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் வேதாகமத்திலிருந்து உங்களுக்காக ஒரு பகுதியை வாசிக்கிறேன், ஜபத்துடன் கேளுங்கள். மார்க் சுவிசேஷம் 5:5 அசுத்த ஆவியுள்ள மனுஷன் கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். இந்த வார்த்தையில கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, இங்கே ஒரு அசுத்தாவினால் பிடிக்கப்பட்ட ஒரு மனிதன் கல்லறை தோட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனை ஒருவராலும் அடக்க முடியாத அளவுக்கு பயங்கரமான சேட்டை பண்ணுகிறவனாக இருக்கிறான். கல்லை எடுத்து தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டிருக்கிறான். ஒருவேளை இதை வாசிக்கும் போது ஆண்டவர் அந்த வாழ்க்கையில் செய்த அற்புத மாற்றத்தை பின்னாலே நான் வாசித்து அறிய முடியும். இன்றைக்கு ஏன் கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுக்கிறார் என்று சொன்னால், அவனுக்குள் இருந்து நடத்துகிற ஒரு ஆவியானது அவனை அறியாமலே அவனை காயம்பட வைக்கிறது. அது அசுத்தாவி என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிற காரியம் என்ன என்று சொன்னால், இன்றைக்கும் விசுவாசிகள் என்கிற பெயரிலே, தேவனுடைய பிள்ளைகள் என்கிற பெயரிலே தங்களை தாங்களே காயப்படுத்திக் கொள்கிறவர்கள் இருக்கிறார்கள். அதை தான் இன்றைக்கு ஆவியானவர் வார்த்தை மூலமாக நம்மோடு பேச கடந்து வந்திருக்கிறார். தங்களை தாங்களே காயப்படுத்திக் கொள்கிற ஜனங்கள், ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட, உங்கள் வாழ்க்கை எவ்விதமாக இருக்கிறது, உங்களுடைய குடும்பம் எவ்விதமாக இருக்கிறது, வேலை ஸ்தலத்தில் நீங்கள் எவ்விதமாக இருக்கிறீர்கள், அமைதலாக இருக்கிறீங்களா, சந்தோஷமாக இருக்கிறீங்களா, குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு சமாதானமாக இருக்கிறதா, வேலை ஸ்தலத்தில் நீங்கள் நிம்மதியாய் போய் சந்தோஷமாய் வேலை செய்து வருகிறீர்களா, இல்லை என்று சொன்னால் ஏதோ ஒரு வேதனை, ஏதோ ஒரு காயம், ஏதோ ஒரு துக்கம் உங்களை அழுத்தி கொண்டே இருக்கிறதா? அப்படியானால் அதற்கு காரணம் என்ன? இங்கே நாம் பார்க்கிற இந்த மனிதன் தன்னைத்தானே கல்லுகளினாலே காயப்படுத்தி கொண்டிருக்கிறான். ஒருவேளை காயத்தோடு இருக்கிற நீங்களும் கூட, நீங்களாகவே உங்களுக்கு காயத்தை உண்டாக்குகிற நபராய் இருக்கக்கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கு மனுஷன் எவ்விதமாய் தன்னைத்தானே காயப்படுத்திக் கொள்கிறான் என்பதை தேவனுடைய வார்த்தையிலிருந்து சில அனுபவங்களை நாம் வாசித்து பார்க்க போகிறோம். ஏசாயா புஸ்தகம் 59:8 நாம் வாசிப்போமானால், சமாதான வழியை அறியார்கள், அவர்கள் நடைகளில் நியாயமில்லை, தங்கள் பாதைகளை தாங்களே கோணலாக்கி கொண்டார்கள். தங்கள் பாதைகளை தாங்களே கோணலாக்கி கொண்டார்கள் என்று சொல்லி திருத்தரிசி மூலமாய் ஆண்டுடைய வார்த்தை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். சங்கீதம் 38:5 நீங்கள் வாசிப்பில்லானால், என் மதிகேட்டு நிமித்தம் என் புண்கள் அழுகி நாற்றம் எடுக்கிறது. சரீரத்தில் காயங்கள் ஏற்பட்டு புண்கள் ஏற்படுவது என்பது சகஜமான ஒரு காரியம். எதிர்பாராத சம்பவங்களிலே காயங்கள் ஏற்படத்தான் செய்யும். ஆனால் அந்த காயங்கள் உடனே ஆற்றப்பட வேண்டும், அதற்கு உடனே பரிகாரம் செய்யப்பட வேண்டும். அதுக்கு பரிகாரம் செய்யலை, அதற்கு கொடுக்க வேண்டிய சிகிச்சை கொடுக்கவில்லை என்று சொன்னால் அது நாற்றம் எடுக்க ஆரம்பித்து விடும். அதற்கு சங்கீதக்காரர் சொல்லுகிறார், என் மதிகேட்டு நிமித்தம். இந்த வார்த்தையில் கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஏதோ ஒரு காயம் ஏற்பட்டது, ஏதோ ஒரு நோவு உண்டானது, ஏதோ ஒரு வேதனை உண்டானது, அது தவறல்ல. ஆனால் அழுகக்கூடிய அளவுக்கு, நாற்றம் எடுக்கக்கூடிய அளவுக்கு அது இருக்கிறதுன்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் தான் காரணம். தன்னைத்தானே காயப்படுத்தி கொள்கிற அனுபவம், அதே தான் தேவனுடைய வார்த்தை சொல்வதை நம்ம அங்கே பார்க்கிறோம். இன்றைக்கு மனுஷன் எவ்விதமாய் தன்னைத்தானே காயப்படுத்தி கொள்கிறான்? வேகமாக 2-3 வாசித்து நான் ஜெபிப்போம். யோபின் புஸ்தகம் 7:20 இவ்விதமாய் எழுதப்பட்டிருக்கிறது, நான் எனக்குத்தானே பாரமாக இருக்கும்படி நீர் என்னை உமக்கு லக்காக வைத்தது என்ன? நான் எனக்குத்தானே பாரமாக இருக்கும்படி, என் வாழ்க்கை எனக்கு பாரமாக இருக்கக்கூடாது, உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு பாரமாக இருக்கக்கூடாது. மனுஷன் தன்னை காயப்படுத்திக் கொள்கிற முதல் அனுபவம், முதல் இடம் எங்கன்னு சொல்லி பார்த்தா, தன் வாழ்க்கை தனக்கு வேதனையாய் தனக்கு பாரமாக இருக்கும்போது. அது நிமித்தம் தான் அநேகருடைய வாழ்க்கையில் வேதனையின் அனுபவங்கள் வருகிறதை பார்க்கிறோம். இஸ்ரவேல் எலியாவுக்கு விரோதமாக ஜனங்களை ஆயத்தப்படுத்துறன்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே எலியா பயந்து
ஒன்று ராஜாக்கள் 19:4 நாம் வாசிக்கும் போது, சூரச்செடிக்குள்ள போய் படுத்துக்கொண்டு புரோதுங்கத்தாவை என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை பார்க்கல நான் நல்லவன் அல்ல என்று சொல்லி மரணத்தை தேடிக்கொண்டிருக்கிறான், மரணத்தை தேடிக்கொண்டிருக்கிறான். கற்று சொல்றாரு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், உன்னை கொண்டு நான் செய்ய வேண்டிய காரியம் ஏராளம் இருக்கு. ராஜாபிஷேகம் பண்ண வேண்டியிருக்கு, தெற்குதரிசி அபிஷேகம் பண்ண வேண்டியிருக்கு, இவ்வளோ பெரிய காரியத்தெல்லாம் உன் மேல நான் வச்சிருக்கிறேன், உன்னை கொண்டு நிறைவேற்ற நான் ஆயத்தமா இருக்கிறேன், ஆனா நீ செத்து போனா நல்லது, இனி வாழ்ந்து என்ன பிரயோஜனம், நான் ஏன் இந்த உலகத்தில் வாழணும்னு சொல்லிட்டு இருக்கிறியே. இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு நேச பிள்ளைகளே, உங்களுடைய மனதை யோசித்து பாருங்கள், உங்களுடைய வாயின் வார்த்தை யோசித்து பாருங்கள், ஏதோ ஒரு காயத்தினால ஏதோ ஒரு நஷ்டத்தினால மரணத்தை விரும்பி ஓடுவது சரியா, போடும் என்று சொல்வது சரியா, கொஞ்சம் யோசித்து பாருங்க. யோனாவும் அதே காரியத்தை சொல்லுகிறான், மிகுந்த எரிச்சல் அடைந்து தன்னுடைய ஜீவன் அவனுக்கு கசப்பாக மாறி மரணத்துக்கு நேராக ஓடுகிற ஒரு அனுபவத்தை நம்ம பார்க்குறோம். இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு கத்துடைய பிள்ளைகளே, சற்று யோசித்து பாருங்க. ஆதியாகமம் 27:46 வாசிக்கும் போது ரெபேக்காள் ஈசாக்கிடத்தில் சொல்லுகிறான், ஏத்தின் குமாரத்தில் நிமித்தம் என் ஜீவன் எனக்கு வெறுப்பாக இருக்குது, அதனால யாக்கோவுக்கு ஏத்தின் புத்திரர்ல குமாரத்திகள் ஒரு பெண்ணு கொண்டா என் உயிர் இருந்து ஆவதென்ன, இந்த குடும்பத்தில் ஒரு பெண்ணு எடுத்தா அதோட நான் செத்து போறது நல்லது அப்படி சொல்றான். ஒருவேளை நீங்களும் கூட அப்படி ஏதாவது காரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கீங்களான்னு யோசித்து பாருங்க. உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு பாரமாக இருக்க வேண்டாம். நியாயாதிபதி 16:30 சிம்சன் சொல்லுகிறான், என் ஜீவன் பெலிஸ்தரோடு கூட மடிய கடவுது, காரணம் தன் வாழ்க்கை தனக்கே பாரமாயிட்டது. உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு பாரமாக இருக்குதா, கொஞ்சம் கவனித்து பாருங்க. இரண்டாவதாக 2 ராஜாக்கள் 5:20 கேயாசி சொல்லுகிறான், நான் நாகமான் பிறகே ஓடி அவன் கையில் ஏதாயிலும் வாங்குவேன். நாகமானுக்கு சோகம் கிடைத்த உடனே எலிசா தீர்க்கதரிசிக்கு வெகுமானங்கள் கொடுக்குறான், தீர்க்கதரிசி இதை வேண்டாம்னு சொல்லிட்டான். அவன் திரும்பி போகிற போது எலிசாவின் வேலைக்காரன் கேயாசிக்கு அந்த வெகுமானங்களை வாங்காமல் விட முடியல, பின்னால் ஓடி போய் பல வார்த்தைகளை சொல்லி வாங்குகிறான், வீட்டில் கொண்டு வச்சுட்டு வாரான். ஆனால் கடைசியில் யோசிச்சுட்டு பாருங்க, அவன் கேட்டு வாங்கின பொருளை அவன் பயன்படுத்த முடியாதபடிக்கு அவன் கேட்காமலேயே அவனுடைய வாழ்க்கையில் நாகமானின் குஷ்டம் வந்துவிட்டது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அந்த ஆசையினால் ஏற்பட்ட குழப்பம் அது. இன்றைக்கு மனுஷன் வாழ்க்கையில் ரெண்டாவது தன்னைத்தானே காயப்படுத்திக் கொள்கிற இடம் எது, ஆசை. இன்றைக்கு செய்தித்தாள்களிலே அநேக பயங்கரமான சம்பவங்களெல்லாம் பார்க்குறோம், கொலை கொள்ளை என்று பார்க்குறோம், இதையெல்லாம் ஆசை அடிப்படையில் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட காரியத்தின் நிமித்தமாய் ஒரு பெரிய நஷ்டத்துக்குள்ள வருகிறான். யோசுவா 7:1 ஆகான் என்பவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆயுப்பட்ட நேரம் யுத்தத்துக்கு போகும்போது அந்த பட்டணத்தில் இருந்த பொருட்கள் மேலே ஆசைப்பட்டு சாபத்தீடான பொருளை எடுத்துக்கொண்டான். அது நிமித்த முடியல வாசிக்கிறோம், அவனை கல்லறிந்து அவன் குடும்பமாய் கல்லறிந்து அவன் மேலே ஒரு கல் குவியிலே குசிச்சிட்டாங்க. இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு கத்தோட பிள்ளைகளே, தேவையில்லாத அடுத்தவங்க மேலே, அடுத்தவங்க பொருள் மேலே, இல்லாத ஒன்றின் மேலே ஆசை வரும், ஆனால் அது நிமித்தம் வேதனை அனுபவங்கள் வரும் என்பதை தேவனுடைய வார்த்தை சொல்வதை பார்க்கிறோம். முன்னே நீ காயப்படுத்தக்கூடிய நிலை வரும். அதனால தான் ஏசாயா 55:2 திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசங்களை செலவழைப்பானேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். 3வதாக யோபி புத்தகம் 18:4 கோபத்தினால் உம்மை தானே பீறுகிற உமது நிமித்தம், கோபத்தினால உன்னை நீயே பீறி போடுகிறாய், காயப்படுத்துகிறாய், நோக பண்ணுகிறாய். இந்த வார்த்தையில் கேட்கிற அருமையானவளே, கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஏன் குடும்பத்தில் சமாதான குறைவு, கணவன் மனைவிக்குள்ளே எத்தனை அன்பற்ற வார்த்தைகள், எத்தனை ஐக்கிய குறைவுகள், பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ளே எத்தனை வேதனையின் அனுபவங்கள், வேலை ஸ்தலங்களிலே எத்தனை கசப்பான அனுபவங்கள். இதற்கு பிரதானமான காரணம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது கோபம், அந்த பகை உணர்வுகள், அப்படிப்பட்ட தன்மை வரும்பொழுது தன்னைத்தானே காயப்படுத்துகிற சூழ்நிலை உருவாகிறது. அதுதான் தேவனுடைய வார்த்தை சொல்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். ஆதியாகமம் 30:1
முதலாவது வசனத்தை நான் வாசிக்கும் போது, ராகேலுக்கு பிள்ளைகள் இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லை. அவளுடைய சகோதரி லேயாளுக்கு பிள்ளைகள் இருக்குது. அவ யாக்கோபிட்ட போய் முறையிடுகிற தன்மையை பாருங்க. எனக்கு பிள்ளை கொடு, இல்லாவிட்டால் நான் சாகிறேன். அவன் சொல்றான், நானும் கற்பத்தை அடைச்சு வச்சிருக்கேன், கர்த்தர்லாம் கற்பத்தை அடைச்சு வச்சிருக்கிறார். எனக்கு பிள்ளை கொடு, இல்லாவிட்டால் நான் சாகிறேன். அந்த கோபத்தினுடைய ஒரு தன்மை. ஆனால் இறக்கமுள்ள ஆண்டவர் ராகேலை நினைத்தவர்கள் சமூகம் வரும்பொழுதுதான் யோசேப் பிறக்கிறான். அவனுடைய பிள்ளைகள் எல்லாரிலும் அந்த யோசேப்பு கனத்துக்குரியவனாக மேன்மைக்குரியவனாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். காரணம், கர்த்தர் நினைத்தருளி பிறந்தவன் அந்த யோசேப்பு. அப்படிப்பட்ட ஒரு பெரிய யோசேப்பு போன்ற ஒரு தலைவன், ஒரு மேன்மைக்குரியவன் உங்கள் மூலமாய் உருவாக கர்த்தர் திட்டம் வைத்திருக்கும் போது நான் சாகிறேன் எப்படி சொல்லலாம், எப்படி சொல்ல முடிகிறது? அந்த கோபத்தின் தன்மை, கோபமானது நிதானத்தை இழைக்க வைத்து விடுகிறது. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது என்று சொல்லி யாக்கோபு 1:20 வாசிக்கிறோம். தேவனுடைய வார்த்தையை கேட்கிற அருமையான கர்த்தருடையவர்களே, சற்று யோசித்து பாருங்க. 2 Samuel 17:23 வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா, அகித்தோப்பேலுங்கிறவன் ராஜாவாகிய அப்சலோம் தன்னுடைய வார்த்தைக்கு, தன்னுடைய யோசனையின்படி செய்யல, தன்னுடைய யோசனையை அவன் ஏற்றுக்கொள்ளல என்று சொன்ன உடனே வீட்டு காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்திட்டு நேரம் போய் செத்து போனான். என்ன பரிதாபமான ஒரு முடிவு! அவன் எவ்வளவு பெரிய வீரன், நான் தன்னுடைய யோசனை கேட்கப்படலை, தன்னுடைய யோசனையின்படி செய்யப்படலைன்னு சொன்ன உடனே மரணத்தை நோக்கி ஓட்டிட்டான். பாருங்க, அவனுக்குள்ள இருக்கிற அந்த கோபத்தின் ஆவியானது அவனை அப்படி நடத்துகிறது. கடைசியாக ஆதியாகமம் 16:2 நாம் வாசிக்கிறோம். சாராள் ஆபிராம் பார்த்து சொல்கிறார், ஆகாரை நீர் ஏற்றுக்கொள்ளணும், அவளால் என் வீடு கட்டப்படும், அடிமைப்பின் மூலமாய் என் வீடு கட்டப்படும். இது வார்த்தையில் உண்டாகிற பிழை, வாயின் வார்த்தையில் ஏற்படுகிற குறைவு. அவளால் என் வீடு கட்டப்படும், கட்டப்பட்டதா? எப்பொழுது அவள் கற்பவதி ஆனாலோ நாச்சியாரை அற்பமா எண்ணினாள். கடைசியில் நம்ம பார்க்கிறோம், இஸ்மவேல் பிறக்கிறான். அவனுடைய வார்த்தை வருது, அவன் துஷ்ட மனுஷனா இருப்பான், எல்லாருக்கும் அவனுக்கு விரோதமா, அவங்க எல்லாருக்கும் விரோதமா இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் அதே காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு துஷ்ட சந்ததி, ஒரு கொடுமையான மனுஷ சந்ததி வருவதற்கு காரணம் இவளுடைய வாயின் வார்த்தையில் ஏற்படுகிற பிள்ளை. தன்னுடைய வாயின் வார்த்தையினால் இவ்விதமான ஒரு தவறை அன்றைக்கு சாராய் செய்துவிட்டதை நாம் அங்கே பார்க்கிறோம். 2 Samuel 16:16 நீங்கள் வாசிப்பீங்கன்னா, அமலேக்கின் ஒருவன், நானா சவுல் ராஜாவை கொண்டு போட்டேன், அவர் காயமடைந்து உயிர் போறா நிலையில் இருந்தார், அதனால் கொண்டு போட்டேன்னு சொல்லி அவருடைய பொருளெல்லாம் கொண்டு வந்திருக்கேன்னு காமிக்கிறான் தாவீதுகிட்ட. அந்த தாவீது என்ன சொல்கிறா பாருங்க, உன் வாயே உனக்கு விரோதமான சாட்சி சொல்லிட்டு அதனால் அவன் கொல்லப்பட்டான். உன் வாயே உனக்கு விரோதமான சாட்சி சொல்லிட்டு. இந்த வார்த்தையில் கேட்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாயின் வார்த்தை விதமாக இருக்கிறது. வாயின் வார்த்தையிலே தங்களை தாங்களே காயப்படுத்திக் கொள்கிற அநேகரை பார்க்கிறோம். நீங்களும் அப்படி காயப்படுத்தப்பட்ட நபராக இருப்பீங்கன்னா இன்னைக்கு மனம் மாறுங்க. நியாயாதிபதி 11:30 எப்தா சொல்றான், நான் யுத்தத்துக்கு போய் ஜெயம் வரும்பொழுது ஆண்டவரே நீர் எனக்கு ஜெயம் கொடுப்பீரானால், நான் வெற்றியோடு முழங்கி வரும்பொழுது என் வீட்டு வாசலில் எது வருதோ அதை உமக்கு சர்வாங்க தகன பலியா கொடுப்பேன்னு சொல்லிட்டான். அப்பா ஜெயிச்சு வாராருன்னு சொல்லி கேட்ட உடனே அவனுடைய ஒரே மகள் அந்த வெற்றியில் சந்தோஷத்தை கொண்டாடுவதற்காக வந்துட்டான். கடைசியில் பாருங்க, மகள் இழந்து போனான். யுத்தத்தில் ஜெயம் கிடைச்சது ஒரு பக்கம், தலைவர் பதவி கிடைச்சது ஒரு பக்கம், ஆனால் மகள் இழந்து போனானே. எதை ஏன் இப்படிப்பட்ட வேதனையின் அனுபவம்? வாயின் வார்த்தையில் ஏற்படுகிற பிழைகள். இந்த வார்த்தையில் கேட்டுக்கிற அன்பின கத்தோட பிள்ளைகளே, அசுத்தாவியுள்ள மனுஷன் கல்லுகளினாலே தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டிருந்தான். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளை என்று சொல்கிற ஜனங்களும் தங்களை தாங்களே காயப்படுத்திக் கொள்கிற அனுபவங்களை வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். அதேதான் தன் வாழ்க்கை தனக்கு பாரமாக இருக்கிறவர்களும், அளவுக்கு அதிகமான ஆசையிலே தங்களை சிக்க வைத்துக் கொள்கிறவர்களும்,
தேவையில்லாத கோபத்தினால் நிறைந்திருக்கிறவர்களும் வாயின் வார்த்தையில பிள்ளை உள்ளவர்களும் தங்களை காயப்படுத்திக் கொள்வாங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். நான் ஜெபிப்போம். நல்ல பிதாவையும் என்னோடு துதிக்கிறோம். உடைய வார்த்தை ஆம் என்றும் ஆமே என்றும் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை கேட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களை ஆராய்ந்து தங்களை சோதித்து நன்மையை சோதித்திருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. உம்முடைய கரத்தின் ஆசீர்வாத பிள்ளைகள் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.